நிகழ்ச்சியின் விரைவு செய்திகள். பள்ளிகளில் இடியும் தன்மை உள்ள கட்டிடங்களில் வகுப்புகள் நடத்தக்கூடாது என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஊராட்சி ஒன்றிய தலைவர்களுடன் அமைச்சர் ஆலோசித்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நடப்பாண்டு அரசு பள்ளிகளில் 2,00,000 மாணவர்கள் இதுவரை புதிதாக சேர்ந்துள்ளதாக கூறினார். இடியும் தன்மையுள்ள பள்ளிகளை சீரமைப்பதற்கான பணிகள் ஆகஸ்ட் 15 தொடங்கும் என்றும் தெரிவித்தார். ஜெர்மனியில் உள்ள பிராங்க்ஃபர்ட் நகரில் உலகின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள இந்திய நிறுவனங்களின் காட்சி அரங்கை மத்திய ஜவுளித்துறை செயலாளர் உபேந்திரா சிங் திறந்து வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நடைபெறும் இந்த கண்காட்சி கொரோனா தொற்று காரணமாக தற்போது நடைபெறுகிறது. இதில் இந்தியாவில் இருந்து 118 நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. கரூரில் இருந்து மட்டும் 31 ஜவுளி நிறுவனங்கள் இதில் இடம் பிடித்துள்ளன. மேலும் ஜவுளித்துறையின் தொழில்நுட்ப கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 43 நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. இந்த கண்காட்சி மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் என்றும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 முன்பு தொடங்கி நாளை வரை நடைபெறுகிறது. இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான JEE மெயின் நுழைவுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது. இந்த தேர்வுகள் வரும் 29 வரை மொத்தம் 7 நடைபெறுகின்றன. தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் இந்த தேர்வுக்காக நாடு முழுவதும் 501 நகரங்களில் நுழைவுத் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு மாணவர்களுக்காக இந்தியாவிற்கு வெளியே 22 நகரங்களிலும் நுழைவுத் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வின் அடிப்படையில் 2022-23 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும். பல்கலைக்கழகங்களில் உள்ள இளநிலை பட்டப்படிப்புக்கான CUET தேர்வுகள் July 15, 16, 19, 20 ஆகிய தேதிகளிலும் ஆகஸ்ட் மாதத்தில் 4, 5, 6, 7, 8, 10 ஆகிய தேதிகளிலும் நடத்தப்பட உள்ளன. இந்த தேர்வுக்கு இதுவரை 1,100,000 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். நாட்டில் உள்ள 44 மத்திய பல்கலைக்கழகங்கள், 12 மாநில பல்கலைக்கழகங்கள், 11 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், 19 தனியார் பல்கலைக்கழகங்களில் உள்ள இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இந்த CUET தேர்வை பல்கலைக்கழக மானியக் குழு கட்டாயமாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் காலியாக உள்ள அசாம்கார்க் மற்றும் ராம்பூர் மக்களவை தொகுதிகளுக்கு புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். 13 வேட்பாளர்கள் போட்டியிடும் அசாம்கார்க் தொகுதியில் 18,00,000 பேரும், 6 வேட்பாளர்கள் களம் காணும் ராம்பூர் தொகுதியில் 17,00,000 மேற்பட்டோரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். சமாஜ்வாதி கட்சி எம்பிக்களான அகிலேஷ் யாதவ், அசாம்கான் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் இவ்விரு மக்களவை தொகுதிகளும் காலியானது குறிப்பிடத்தக்கது.